மரியாதையானது அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது சுவாமிக்கு மதுபர்க்கம், அதன் பிறகு யாகம், கன்னிகாதானம், மாங்கல்லக்கூடிய திங்கட்கிழமை. ஒரு ஒரு தெய்வத்திற்கும் ஒரு ஒரு நாள் விசேஷம். முருகருக்கு செவ்வாய்க்கிழமை, அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம கல்யாணத்துலலாம் நம்ம குழந்தைங்க மணப்பெண்ணும் மணமகனும் அப்பா அம்மா வந்து பாத பூஜை பண்ணுவாங்க. நம்ம இந்த உலகத்துல வந்ததுக்கு குரு தெய்வம் அப்படின்னு நம்மளுக்கு தான் பெரியவர் எல்லாருக்கும். அம்பாள் அம்பாள் சீரைவனம் பூஜை பண்ண நிறைய பூஜை பண்ணி இந்த உலகத்துல எல்லா வகையான விஷயங்களையும் அடைஞ்சிருக்காங்க. அப்படி இறைவனுக்கு முதல் முதலாக பாத பூஜை செய்யப்படும். ஒரு ஒரு நூலும் ஒரு கோடி புண்ணியம் தரக்கூடியது. அதனால இறைவனுக்கு வஸ்தோகம் இருக்க வேண்டும் என்று இந்த மதுபர்க்கம் இப்பொழுது அர்ப்பணிக்கப்படுகிறது. அம்பாள் கையில சுவாமி ஒரு துணையில தனியா ஓம் ஆனா ஒரு சிவபக்த சிவபக்தியோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிவாலயம் அப்பா ஒப்பிலாமனையே அப்படின்ட்டு அப்பா அம்மா ஒப்பில்லாத இறைவனே அப்படின்னு சுவாமியை பாடுறாங்க. அதனால அவர் கூடும்போது ரொம்ப சந்தோஷமா கூப்பிடும். வீட்டுல என்ன பண்றோம், படத்துல சாமியை பூஜை பண்றோம். ஒரு ஓம் நம சிவாய சிவாய நமவோ பஞ்சாட்சர மந்திரம் நெஞ்சோடெழும் நீங்காத நித்திய மந்திரம் பஞ்சாட்சர. இன்னார் பேத்திய இன்னாருடைய மகனார் மகனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கன்னிகாத ஆன்மம் ஒன்று பண்ணுவாங்க. அப்படி இறைவனுடைய மூன்று தலைமுறையை இங்கே சொல்லி நம்ம அம்பால சுவாமிக்கு கொடுக்க போகிறோம். இதனால என்ன கிடைக்கிறதுன்னா நம்மளுடைய ஏழு தலை வர்த்தமானத்திய வேத வேத பரஞ்சோதி மகாகௌரி.
காஞ்சிபுரம் கஷேத்திரத்துல அம்பாள் பூஜை பண்ணதால சுவாமி ஏகாம்பரநாதர்னு பேரு. இப்படி பல கஷேத்திரங்கள்ல சுவாமியை பூஜை பண்ணி எல்லாரும் புத்தி அடைஞ்சிருக்கா. நாமளும் இந்த இறைவனுடைய திருக்கல்யாணத்தை தரிசனம் வரும், எல்லா புண்ணியமும் நமக்கு வரும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்பொழுது மகாதீபாராதம் விபூதி குங்குமப்பிரசாதம் தேவாரம் சொல்லியிருக்கோம். தேவாரம் மகதாராஜா